ஹாரி போட்டர் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டவங்க எனக்கு பிடிச்ச ஃபேண்டசி ஸ்டோரி அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹாரி போட்டர் கதையை அடிப்படையாக கொண்டு தான் கல்கட்டா பல்கலைக்கழகம் சட்டப்படிப்பு ஒன்று இப்போ கொண்டு வர போகிறாங்க ஹாரி போட்டரில் சட்டப்படிப்பா ஜேகே கே ரவுலிங்ஸ் எழுதிய அந்த ஃபேண்டசி ஸ்டோரியில் மாயாஜால உலகம் இருக்கும் அதில் ஒரு பள்ளி தான் ஹாக்வர்ட்ஸ் அதில் படிக்க வர மாணவர்கள்னு கதை நம்மளாம் அப்படியே அந்த உலகத்துக்குள்ளேயே கொண்டு போகும் ஹாரி போட்டர் அந்த சாசர ஸ்டோன் சேம்பர் ஆஃப் சீக்ரெட் ப்ரிசன் ஆஃப் ஆஸ்கபாத் காப்லெட் ஆஃப் ஃபயர் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் ஆஃப் பிளட் பிரின்ஸ் டெத்லி ஹாலோஸ்ன்னு ஏழு புத்தகங்கள் அதில் டெத்லி ஹாலோஸ் மட்டும் இரண்டு பாகங்கள்னு எட்டு படங்கள் கொண்ட உலக அளவில் அதிக மக்களுக்கு பிடித்த ஒரு மாயாஜால கதை தான் இது மந்திரக்கோள் பறக்கும் தொடப்பம் சூனியக்காரர்கள் உருவம் மாறும் ஆட்கள் பேசும் ஆவிகள் ஃபீனிக்ஸ் பறவைன்னு நம்ம இப்படிலாம் வாழ்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே கற்பனையாக கொண்ட ஒரு படம் தான் இது இதனால சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இதை விரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஜே கே ரவுலிங் உருவாக்கிய இந்த மாயாஜால உலகத்துக்கு சில சட்டங்களும் இருக்குது அதை மீறி செயல்படுறவங்களுக்கு தண்டனையும் இருக்குது இந்த சட்டங்களை நமது நடைமுறை சட்டங்களோடு ஒப்பிட்டு சொல்லிக் கொடுக்கும் பொழுது மாணவர்களுக்கு அது எளிமையாக புரியும் அப்படின்ற நோக்கத்தில் கல்கட்டா சட்டக்கல்லூரியில் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் படிக்கும் நான்கு மற்றும் ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இந்த பாடம் உருவாக்கப்பட்டிருக்கு எப்படி நடைமுறை சட்டத்தோட இந்த கதை புத்தகத்தில் இருக்க சட்டம் ஒப்பிட முடியும் அப்படின்ற கேள்விக்கு சில விளக்கம் சொல்கிறாங்க கதையின்படி படி மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அப்படின்றவங்க ஒரு மந்திரவாதி எப்படி இருக்கணும் அப்படின்னு சில சட்டத்திட்டங்களை வகுத்து வச்சுருக்காங்க அதே போல் இந்திய குடிமக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது ரெண்டுத்தையுமே ஒப்பிட்டு சொல்கிறாங்க குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனை உதாரணமா கொலைகளுக்கு ஆஸ்கபாத் சிறையில் அடைப்பு போன்றவை நம்ம நடைமுறையிலும் இருக்கு குடும்ப அமைப்பு சமத்துவம் அடிமைகள் அப்படி நம்ம சட்டத்தில் இருக்கிறத அங்க ஈவ்ஸ் மட்பிளட் போன்றவற்றோடு ஒப்பிடுறாங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹாரி பாட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வங்கியில சேமிக்கும் முறை இருக்கு அதை உதாரணமாக சொல்றாங்க அரசியலை பொறுத்தவரைக்கும் தலைவருக்கு இருக்கும் அதிகாரங்கள் புலனாய்வு போன்ற விஷயங்களை நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் குடும்ப அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஹாரி பாட்டர் அண்ட் ஹாரி பாட்டரை சுற்றி இருக்க பிளட் ரிலேஷன்ஸ் அண்ட் அவரோட கார்டியனை ஒரு உதாரணமாக சொல்லலாம் பத்திரிகை சுதந்திரத்தை பொறுத்தவரைக்கும் ஹாரி பாட்டர் உலகத்தில் இருக்க தி டெய்லி ப்ராஃபிட் அப்படின்ற பத்திரிகையோடு ஒப்பிட முடியும் இதை அறிமுகம் செய்த பேராசிரியர் குகா இது மாணவர்களுக்கும் எனக்கும் ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும் இதனால எளிமையை பாடம் கற்க முடியும் அவங்க கடைசி வரைக்கும் அதை மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த படத்தை பார்த்த அனைவருக்குமே ஹாக்வர்ட்ஸில் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த புதிய பாடத்திட்டம் அந்த ஆசையை ஒரு அளவுக்கு பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம்